கடலூர் அருகே உள்ள பச்சைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் கிராம குழந்தைகள் ஓடியாடி விளையாட வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சிலம்பம், வாள்வீச்சு, சுருள்களை, மோய்தாய் எனும் தாய்லாந்து நாட்டு தற்காப்பு கலைகளை கற்றுத்தருகின்றனர். பசங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்ப செல்ல வீட்டில் வச்சுக்கிட்டு சில விஷயம் எப்படி சொல்றது கேம் கேம் அதில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலை அவங்க கொடுத்து கொடுத்தா உடல் மட்டும் இல்லை மனசு கொஞ்சம் வலிமையாக இருக்கும். நாளைக்கு பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் நின்று பேசணும், முன்னே தன்னம்பிக்கை வரணும். எங்கள் டீம் 10 கோச்சஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ்லையும் சரி பாய்ஸ்லையும் சரி. அந்த மாதிரி வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு ஒரு கிராமத்துக்கு இதை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னோட எண்ணமே. இந்த தற்காப்பு கலைகளை கற்பதனால் தங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பெறுவதுடன் ஆபத்துகளை எதிர்கொள்ளும் மன தைரியமும் பெறுகுவதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். நான் ஒரு வருஷமா இந்த கிளாஸ் வரேன், இதை பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இது உள்ள வந்தோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த வாய்ப்பு நான் விட மாட்டேன், இன்னும் நல்லா மேல முயற்சி பண்ணுவேன். கிளாஸ்க்கு 1 இயரா வரும். நாங்க உள்ள வந்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் போக போகதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் சென்னை வரையும் போயிருக்கோம். சென்னை வரையும் போய் நாங்கள் மெடல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதனால் தாங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் உற்சாகமாக இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். அதே வேளையில் மாணவர்களும் இந்த தற்காப்பு கலையை கற்பதன் மூலம் காவல்துறை மற்றும் ராணுவத்தில் சேர்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாகி வருவதாக கோகுலகிருஷ்ணன் என்ற மாணவன் தெரிவிக்கிறான். நான் வந்து இந்த கலையை ஒரு 6 மாசமாக தான் கற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வர வச்சோம், கேம்ப்பு மொய்தாய் கேம்ப் வச்சுருந்தோம். அந்த கேம்ப் மூலயமா வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வச்சுக்கலாம். இங்கே இப்போ நம்ம இந்த கற்றுக்கிற கலையை வச்சு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஈஸியாக வாங்கலாம். முக்கியமாக ஆர்மி போலீஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். மாணவ மாணவிகளின் தனிப்பட்ட ஆர்வம் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் பச்சைக்குப்பு கிராம குழந்தைகளின் வீணாகும் பொழுதுகளை தற்காப்பு கலைகளை கற்றுத்தந்து பயனுள்ளதாக்கி வரும் அந்த ஊர் இளைஞர்களின் முயற்சி பாராட்டிற்கு உரியது.